ஹல்லேலூயா. தேவனுடைய உண்மையை அறிவிக்கும் சத்தியத்தின் இரவு நிகழ்வுகளே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது நம்முடைய தேவையும் அவசியமுமாய் இருக்கிறது. தேவனிடமிருந்து ஒன்றை அடைய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை போதிப்பது மதம், இல்லை என்றால் பிரமாணம். அவன் அதை அடைவதற்காக இயேசு என்ன செய்தார் என்பதை போதிப்பது சத்தியம். ஆகவே இயேசு என்ன செய்தார், அதனால் நமக்கு என்ன என்பதை அறிவதே சத்தியமாயிருக்கிறது. சத்தியத்தை அறிவோம், விடுதலையாய் வாழ்வோம். இன்றைய தியானத்திற்கும் ஏசாயா 59:19 அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சத்துரு உன்னை தொட முடியாது என்பது சத்தியமாயிருக்கிறது. அது தேவனுடைய உண்மையாயிருக்கிறது. சத்துரு உங்களை தொடவே முடியாது. பிசாசோ இல்லை இந்த உலகத்தின் எந்த பாதிப்புகளோ உங்களை தொட முடியாத ஒரு இடத்தில் நீங்கள் ரட்சிப்பின் மூலமாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது என்பது நிதர்சனமான தேவனுடைய உண்மை. சத்துரு வெள்ளத்தை போல புரண்டு வரும்போது, பிரச்சனைகள் வெள்ளம் போல் புரண்டு வரும்போது, தேவனுடைய ஆவியானவர் அங்கே சடுதியாய் தோன்றி நம்மை பாதுகாக்கும்படியாய் இருக்கிறார். ஷேக்ஸ்பியர் இப்படியே சொல்லுகிறார், When problems comes, it comes as battalion. திரள் திரளாய், படை படையாய், அணி அணியாய் பிரச்சனைகள் வரும்போது சேர்ந்து வரும் என்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளும் வரும்போது சேர்ந்து வருகிறதா இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பாதுகாப்பாய் உடனடி துணையாய் இருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி எந்த நாட்டிற்கு போனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிமிடங்களில் அந்த நாட்டு இராணுவம் அவர் இருக்கிற இடத்தை போய் சென்று சேர்ந்து அவருக்கு பாதுகாப்பு அளிக்குமா? சர்வ வல்ல தேவன் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மாட்டாரோ? நிச்சயமாய் அளிப்பார். அதற்காகவே சிலுவைக்கு சென்றார். ஏன்? நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக. சத்துரு நம்மை தொடவே முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனாலும் பலவிதமான சத்துருவின் பிரச்சனைகளைத்தான் அதிகமாய் தியானிக்கிறோம். அது வந்து விடுமோ, இது வந்து விடுமோ என்று தியானிக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம், எதுவும் நம்மை தொட முடியாத ஒரு இடத்தில் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். சர்வவல்ல தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியா பிரச்சனைகள் வரும்போது அவர் நம்மை சூழ்ந்து கொள்வார், அவர் நம்மை பாதுகாப்பார். நம்மை எந்த சத்துருவும் தொட முடியாத ஒரு இடத்தில் வைக்கிறார். இந்த ஏசாயா 59 நீங்கள் 16 வாசிப்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்ய போகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. சிலுவையிலே அவர் செய்ய போகிற காரியங்களை செய்து முடித்த பின்பு வரக்கூடிய மகிமையை தான் இந்த வசனம் சொல்லக்கூடியது. அதன் பின்பு ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிறவர்கள். அவர்கள் பயப்படுகிறவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் பக்கபலமாய் எப்பொழுதும் 24 ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். அவர் ஒருபோதும் இளைப்பாறுகிறது இல்லை. உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இதை மனதில் நிறுத்துவதே தேவனுடைய சத்தியம்.
மாறாக மனித சூழ்நிலைகளையும் இந்த இயற்கை சூழ்நிலைகளையும் பார்த்தால் அது தேவனுடைய உண்மை அல்ல, மனிதனுடைய உண்மை. அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பாதுகாக்க கப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியானவரே உங்கள் பாதுகாப்பாயிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த தேவன் உங்களோடு இருக்கும் வரை, ஆவியானவர் உங்களோடு இருக்கும் வரை, பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. எந்த பிசாசுடைய ஏவுதல்களும் உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. ஏனென்றால் அவரே சர்வ வல்லவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவருக்கு மேல் பெரியவர் என்று ஒருவரும் இல்லை. ஆகவே அந்த பெரியவர் உங்களை பாதுகாக்கிறார். அவருக்கு மிஞ்சி பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. இதற்கு மேலாக இல்லை பிசாசு வருகிறான் என்று சொன்னால் அது பொய், அது பொய், அது பொய். சத்தியத்துக்கு முரணானது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சத்தியத்தை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக்குவோம். அனுபவங்களை நாம் ஒருபோதும் சத்தியமாக மாற்றிவிட முடியாது. ஆகவே நீங்கள், உங்களுக்கு எதிராய் சத்துரு இல்லை, அவன் உங்களுக்கு எதிராய் ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு உன்னை தொட முடியாது என்பதே சத்தியம். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுவரை இதை அறியாததினால் வந்த எல்லா பிரச்சனைகளிலும் இன்று விடுதலையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் கிரியை செய்கிறது என்றபடியே இந்த நாள் முதல் நீங்கள் எந்த துன்பத்துக்கும் எந்த சத்துருவின் போராட்டங்களுக்கும் விடுதலையாய் வாழப்போகிறீர்கள். ஏனென்றால் ஜீவனுள்ள ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காட் பிளஸ் யூ.